பத்து திருடன் என் முன்னால் வந்து நிற்கிறான், தட்டேந்து நிற்கிறான், எவனுக்கு நான் பிச்சை போடுறதுன்ற கதை தான் என் கதை இல்லையா? ஓட்டு போடுறதுன்றதை ஓப்பனாக சொன்னான். பர்சன்டேஜ் குறையிறதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, எல்லாரும் புலம்புறாங்க. நான் கேட்குறேன், இந்த அரசியல்வாதிகள் நடந்துக்கிற லட்சணத்துக்கு இதுவே அதிகம் உங்களுக்கு ஓட்டு போடுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுதுன்னா கவலைப்பட வேண்டியது அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள். இதுக்கு காரணம் தேர்தல் கமிஷனோ மக்களோ கிடையாது. நீங்கள் நடந்துக்கிற லட்சணத்துக்கு உங்களுக்கு ஓட்டு ஒரு கேடாடான்னு கேட்குறான். வாக்களித்தவர்களில் இளைஞர்கள் 18-25 70%. மோடி வேண்டும் என்று மன்மோகன் சிங் அரசை தூக்கி எரிஞ்சிட்டு பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்த, மோடி ஆட்சிக்கு கொண்டு வந்த வாக்காளர்களில் 70% இளைஞர்கள். 2019 அது ஓரளவு குறையுது. மோடி சொன்னதை செய்யலை, மோடி மேலே ஐயம் வருது, மோடி வந்து சரியில்லைன்ற எண்ணம் வருது. ஆனால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. இப்போ அது கணிசமாக குறைஞ்சிருக்கு. சூரத்தில் நடந்தது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. எலெக்ஷன் போலிங்கே இல்லாமல் பிஜேபி கண்டென்ட் ஜெயிக்கிறான். மோடி பேசுகிற எதையுமே நீங்கள் வாய் தவறி வந்த வார்த்தைகள்னு தயவுசெய்து நினைத்துக் கொள்ள வேண்டாம். மோடி தொடர்ந்து அதை பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அதை அதிகரிச்சுக்கிட்டே போகிறார். இந்து தாய்மார்களே, இந்து சகோதரிகளே, உங்கள் தாலியை அறுத்து காங்கிரஸ் இஸ்லாமிய பெண்களை கொடுக்க போகுதுன்றார். அந்த நிமிடமே அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கல மோடியை. பிரதம மந்திரி இவ்வளோ தூரம் பேசுகிறார், அதாவது ஆபாச பேச்சுக்களை விட பல மடங்கு ஆபத்தானது வெறுப்பு பேச்சு. மதத்துக்கு எதிராக, ஒரு மதத்துக்கு எதிராக, ஒரு ஜாதிக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடிய பேச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது ஆபாச பேச்சு, மோடி பேசுறது வெறுப்பு பேச்சு. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரணுன்ற நம்பிக்கையில் அவங்க வேலை செய்கிறதா தெரியல. மோடியோட எண்ணிக்கையை குறைக்கணுன்ட்டு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. 300-200 போகுது எதிர்கட்சிகள், அதுவே பெரிய விஷயம். பப்புன்னு யார் சொல்லுவாள்? ராகுல் காந்தியா? பிஜேபி தான். பினராயி விஜயன் சொல்கிறார் பப்புன்னு. சிபிஎம் எம்எல்ஏ சொல்கிறாரு உன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் உனக்கு. கடந்த முறை சிபிஎம் வாங்கின வாக்கு சதவீதம் 1.75%. ஆல் ஓவர் இந்தியா ஜெயிச்ச சீட் எவ்வளோ தெரியுமா? 543 3 தமிழ்நாட்டில், 2 கேரளாவில் 1. இந்த முறை 11 மினிமம் சிபிஎம் ஜெயிக்கலன்னா அவங்களோட தேசிய அங்கீகாரம் ரத்தாகிவிடும். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி சார்? நன்றாக இருக்கிறேன் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கிற தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவண் அரசு வந்து நிவாரண நிதியாக கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் கர்நாடகாவுக்கு வறட்சி நிதியாக 3,500 கோடி, தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியாக சென்னை மற்றும் மற்ற தென் மாவட்டங்களை சேர்த்து 270 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுலேயே பாரபட்சம் இருக்குன்னு சிபிஎம் கட்சிக்காரங்கெலாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு தேர்தல் பயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஓவரால் மதிப்பீடு? இல்லை, இது ஆரம்பகட்ட தகவல், ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல. முதல்கட்ட தகவல்களை வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது பாரபட்சமான நடவடிக்கை தான். எனக்கு இன்னொரு விஷயம் புரியல, எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது 1 ரூபா கூட இந்த மாதிரி நிவாரணம்லாம் ஒதுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் என்ன லட்சணத்தில் செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ முதல்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது 7 தேர்தல் 41 நடக்கும்போது 2 தேர்தல் முடிஞ்சு இன்னும் 5 தேர்தல் இருக்குது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 1 தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 7 தான் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எப்படி ஒரு மாநிலத்துக்கு நிவாரணத்தை கொடுக்க முடியும்னு உண்மையிலேயே புரியல. அதுவே கிளாரிட்டி இருக்குது. இந்த நிவாரணத்தை நீ June 4 மாதிரி கொடுத்துட்டு போகலாம், ஒருவேளை நீ ஜெயிச்சின்னா, அல்லது நீ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் கொடுத்துருக்கணும். எப்படி நீ இதை கொடுத்தேன்னு முதல்ல எனக்கு அந்த சந்தேகத்தை ஒரு இதாக இருக்கு. இல்லை, எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை. சு வெங்கடேசன்லாம் பேசுறது வந்து இதை, இந்த சப்ஜெக்டை சு வெங்கடேசன் பேசினாரான்னு எனக்கு தெரியல. நீ தான் காமிச்சிங்க அந்த செய்தியை வந்து, அவர் வழக்கம் போல் வந்து கர்நாடகாவுக்கு நீ கொடுக்குற ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் நீ வந்து வெண்ணையை வச்சுட்டு கொடுக்குறேன்னு அந்த ஆங்கிளில் தான் அவர் சொல்கிறாரு. இஷ்யூ அதை விட பெருசு நான் பார்க்குறேன். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு, இந்த மாதிரிலாம் 1 கூட நீ தூக்கி கொடுக்க முடியாது. 1,000 இது வந்து ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கறது, இன்னொரு மாநிலத்துக்கு 100 கொடுக்கறது, அது எது கூட எது குறை, அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போக வேண்டும். செகண்டரி, தட் இஸ் செகண்டரி. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எம்சிசி அமல் நடைமுறையில் இருக்கும்போது நீ எப்படி கொடுக்கலாம்? எந்த பேசிஸில் அதுவும் 1 ஸ்டேட்டுக்கு 3,000, 1 ஸ்டேட்டுக்கு 300 கீழே எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல அதுவே சந்தேகத்துக்குரிய விஷயம், ஐயப்பாட்டுக்குரிய விஷயம், நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் நாளை காலையில் பேப்பர்ஸை பார்த்தா தான் தகவல்கள் கிடைக்கும். இப்போ என்ன பெரிய சிக்கல்னா, வாட்ஸ்அப்பில் வர நியூஸ், தொலைக்காட்சிகளில் வர நியூஸ் கூட வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் முக்கியமான இஷ்யூஸில், குறைந்த கூடிய முக்கியமான இஷ்யூஸில் எஸ்பெஷலி தவறாக வருது. மறுநாள் காலையில் நம்பகத்தன்மை உள்ள செய்தித்தாள்களில் வந்ததுனா தான் நம்மளால் நம்ப முடியுன்ற லெவலில் தான் அது இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஐ திங்க் வே அவுட் வெயிட்னு தான் எனக்கு தோணுது. முதல் கட்டமாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஓரவஞ்சனை என்பது இருக்கிறது என்று தான் தெளிவாக தெரிகிறது. சார், நேற்று பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 8th எலெக்ஷன் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது பல மாநிலங்களை, குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் போன்ற முக்கியமான மாநிலம் நடந்ததை பார்க்க முடிகிறது. வாக்குப்பதிவில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, சுணக்கமாக இருக்குது அப்படிங்கிறதே பாஜகவுக்கு வந்து ஒரு கிடுக்கத்தை, நடுக்கத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க.
உங்கள் பார்வை என்ன, நீங்கள் இந்த மதிப்பீடு எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து எல்லாரும் பிடிச்சதை பேசுகிறாங்க. ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. கடந்த முறையை விட ரெண்டு தடவை 2019 விட ரெண்டு ஃபேஸ்லேயும் குறைவாக தான் முடிஞ்சிருக்கு. இதே 2019 ரெண்டு ஃபேஸில் இருந்ததை விட இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இதை வச்சு நம்ம இன்னாருக்கு லாபம் இன்னாருக்கு நஷ்டம்னு பேச முடியாது. இதை பற்றி பேசுகிறவங்க அத்தனை பேருமே எல்லாரும் பிடிச்சதை தான் பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டேட்டட் பொசிஷன் இருக்குது. பிஜேபியை எதிர்க்கிறவங்க இது பிஜேபிக்கு எதிராக போகுன்றான், பிஜேபி ஆதரிக்கிறவன் இது பிஜேபிக்கு லாபம்ன்றான். எல்லாரும் பிடிச்சதை தான் பேசுகிறானே ஒழிய எவனாவது யதார்த்தத்தை பேசுகிறானா, பதில் இல்லைன்னு தான் எங்கிட்ட வந்து வருது. எது யதார்த்தம்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதை பற்றி பேசுகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஸ்டேட்டட் பொலிட்டிக்கல் பொசிஷன் இருக்குது, தெளிவாக அவங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. பிடிச்சதை தான் இவங்க பேசுகிறாங்க. அப்ஜெக்டிவாக அது என்னென்ன யாருக்குமே தெரியாது. எல்லா ஒப்பீனியன் போலுமே வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்குன்னு தெரியாது. நமக்கு போட்டியை தொடங்கும் 4th தான் தெரிய போகுது. எக்ஸிட் போல்ஸ் பேண்டு 1st தான் எக்ஸிட் போல்ஸ் வரும். அன்றைக்கி தான் லாஸ்ட் ஃபேஸு. ஆகவே நாம் இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதை வச்சு பிஜேபிக்கு லாபம் பிஜேபிக்கு நஷ்டம் அப்படின்னு பேசுறது ரெண்டுமே தப்பு. இன்னொன்று, பர்சன்டேஜ் குறையிறதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, எல்லாரும் புலம்புறாங்க. நான் கேட்குறேன், இந்த அரசியல்வாதிகள் நடந்துக்கிற லட்சணத்துக்கு இதுவே அதிகம் இவனுங்களுக்கு ஓட்டு போடுறது. 10 திருடன் வந்து முன்னால் நிற்கிறான் ஓட்டு கேட்டு, எந்த திருடனும் நான் தேர்ந்தெடுக்கிறது ஜனநாயகம் தானே சார். அதுதான் ஜனநாயகம், ஒத்துக்கிறேன். உங்கள் ஜனநாயகம் பணநாயகமாக மாறிப்போச்சு, உங்கள் ஜனநாயகம் ஜாதி நாயகமாக மாறிப்போச்சு, உங்கள் ஜனநாயகம் மத நாயகமாக மாறிப்போச்சு. 10 திருடன் என் முன்னால் வந்து நிற்கிறான், தட்டேந்து நிற்கிறான், எவனுக்கு நான் பிச்சை போடுறதுன்ற கதை தான் என் கதை இல்லையா? ஓட்டு போடுறதுன்றதை ஓப்பனாக சொன்னான் இல்லையா? கண்ணு முன்னால் 10 திருடன் நிற்கிறான், எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறது? எரிகிற புய எந்த புள்ள நல்ல புள்ளனோ அதோ கூற மேலே ஏறி கொல்லி வைக்குது பாரு, அதுதான் நல்ல புள்ளனும். அதான் இன்றைக்கி அரசியல்வாதிகள். நான் சொல்கிறது பொலிட்டிஷியன்ஸ் ஆஸ் அ கிளாஸ், நான் இந்த ஜாதி கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, எவனையும் இண்டிவிஜுவலாக நான் சொல்லலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுதுன்னா கவலைப்பட வேண்டியது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள். இதுக்கு காரணம் தேர்தல் கமிஷனோ மக்களோ கிடையாது. நீங்கள் நடந்துக்கிற லட்சணத்துக்கு உங்களுக்கு ஓட்டு ஒரு கேடாடான்னு கேட்குறான். அதான் அதோட அறிகுறி. அதுதானே சார் அறிகுறி? குறைஞ்சபட்ச அறிவோடு பேசுங்க. நான் குறிப்பாக எந்த கட்சியும் சொல்லலை, நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால தான் சொன்னால் எல்லாம் திருடனும் எந்த திருடனும் நான் தேர்ந்தெடுக்கிறது. ஏன் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுது? நான் சொல்கிற கருத்து தானே மக்களோட கருத்து. அது சொல்கிற மொழி வேணால் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் என்னோடய வார்த்தையில், ஆனால் கடுமையான வார்த்தைகள் தான் உண்மையின் பிரதிபலிப்பு, மறந்துடாதீங்க. நிலைமை மோசமாக இருக்குன்னா கடுமையாக தான் விமர்சனங்கள் வரும், கொச்சையாக தான் வரும். ஆகவே ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதை பற்றி நீங்கள் அது பிஜேபிக்கு லாபமாக பிஜேபிக்கு சாதகமானு பேசுறது அபத்தமானது. நீங்கள் எதை பேசணும்னா, ஏன் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுது? அதற்கு ஒரே காரணம், இந்த அரசியல் அமைப்பின் மீது, இந்த அரசியல் கட்சிகளின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது உண்மையா பொய்யா நீங்கள் சொல்லுங்கள். இதோட எதிரொலி அதுதானே? ஆமாம், அது உண்மைதான். அதுதானே உண்மை? வெயில் மழை இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சும்மா. அதில் இளைஞர்கள் பெரிய அளவில் இந்த அமைப்பின் மீது நம்பிக்கை இழக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கை கொடுத்தப்ப அவங்க கொடுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நினைக்கிறேன், அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அல்லது அதுக்கு முன்னால், 2014 வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்க, மிகப்பெரிய அளவில். ஏன்னா ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சு மாற்றம் வரும் அப்படின்னு மோடி சொன்னதால். அப்போ மோடி வந்து இஸ்லாமியர்களை தாலி அறுத்து இந்துக்களை கொடுப்பனா, அப்போ மோடி பேசவே இல்லை. ராமர் கோயிலை பற்றி கூட மோடி பேசலை. 370 பற்றி கூட மோடி பேசலை. மோடி எதை பேசினார்? வளர்ச்சி, டெவலப்மெண்ட், அச்சேதன் தான் பேசினார் மோடி. ஓட்டு விழுந்தது. வாக்களித்தவர்களில் இளைஞர்கள் 18-25 70%. மோடி வேண்டும் என்று மன்மோகன் சிங் அரசை தூக்கி எறிஞ்சிட்டு பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்த, மோடி ஆட்சி கொண்டு வந்த வாக்காளர்களில் 70% இளைஞர்கள். ஓ, அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. 2019 அது ஓரளவு குறையுது. மோடி சொன்னதை செய்யலை, மோடி மேலே ஐயம் வருது, மோடி வந்து சரியில்லைன்ற எண்ணம் வருது. ஆனால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. இப்போ அது கணிசமாக குறைஞ்சிருக்கு. அப்போ எதிர் கேள்வி போயிருக்கணும்ல கேளுங்க. அதுதான் போல 2014 போச்சு, இப்போ போல. இப்போ என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஓட்டிங் ஏஜில் இருக்கக்கூடியவங்களில் அந்த 18-25 ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் வந்து பதிவு பண்ணுறவங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு பதிவு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 37% என்பது தான் வந்திருக்கான்றாங்க. ஓ, கணிசமான அளவு வரல. அஃப்கோர்ஸ் இது குளோபல் ஃபினாமினான்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து கடைசி எலெக்ஷனில் பைடன் ஜெயிச்ச எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா யூத்தோட ஓட்டிங் பர்சன்டேஜ் 48%, அமங் தி எலிஜிபிள் ஓட்டர்ஸ் 48% தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயதான மூதாட்டிகள் முதியவர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வந்தெல்லாம் ஓட்டு போடுவாங்க, ஆர்வத்தோடு வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் இளைஞர்கள் வந்து அன்னைக்கு வீட்டில் ஜாலியாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னுவான். இளம் பெண்கள் இப்போ நடந்து போய் ஓட்டு போடலாம். ஆமாம், அதுக்கு காரணம் வந்து அவங்க ஒரு மணி நேரம் வெயிலில் நிற்கிறதுக்கு அஞ்சு அவங்க போகாமல் இல்லை, சிஸ்டத்து மேலே இருக்க வெறுப்பு, அவநம்பிக்கை. பழைய தலைமுறைக்கு இன்னமும் சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது, இளைய தலைமுறைக்கு சிஸ்டத்து மேலே நம்பிக்கை போயிட்டுருக்கு. இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையிறத பற்றி நீங்கள் கவலைப்பட்டே தீரணும்.
ஏன்னா இது இந்த அரசியல்வாதிகள் என்கின்ற அந்த வர்க்கத்தின் மீது, பாலிட்டிஷியன்ஸ் அஸ் அ கிளாஸ், அரசியல்வாதிகள் என்ற ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதி மீது, பாலிட்டிஷியன்ஸ் அஸ் அ கிளாஸ் அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை சிதறி கொண்டிருக்கிறது. இது ரொம்பவும் ஆபத்தானது. ஓகே, இன்ன என்ன லட்சணத்தில் கமிஷன் செயல்படுது? சூரத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரோட வேட்புமனு டிஸ்மிஸ் ஆகுது. எப்பயுமே டம்மி கேண்டிடேட் போடுவான், எல்லா கட்சியுமே டம்மி கேண்டிடேட் போடுவான். ஏதாவது காரணத்தால் மெயின் கேண்டிடேட் போயிடுச்சுன்னா டம்மி கேண்டிடேட்டும் டிஸ்மிஸ்ஸு. ஏன்னா கையெழுத்து ஃபோர்ஜரி. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான் காங்கிரஸ்காரன் வெளில போயிட்டான். இன்றைக்கி 6 வருஷம் அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு காங்கிரஸ் கட்சி. ஆச்சா, ரெண்டு பேர் வேணும் டிஸ்மிஸ். 8 சுயேட்சைகள் வாபஸ் வாங்கிடுறான். இந்த கமிஷன் என்ன பண்ணுறான், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இவன் ஜெயிச்சிட்டான்னு அனௌன்ஸ் பண்ணுறான். யார் கண்டிக்கல அன்அப்போஸ்டாக பிஜேபி கேண்டிடேட் சூரத்தில் ஜெயிச்சிட்டான்னு அனௌன்ஸ் பண்ணுறான். இது எவ்வளோ தவறு தெரியுமா? நோட்டான்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அன்னைக்கு வந்து ஒரு வேளை நோட்டாக அதிகமாக ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டு கூட பிஜேபி விழுதுன்னா லாஜிக்கலே இந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல. எஸ், அதான் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கான். நோட்டாக அதிகமாக வாக்கு விழுந்துன்னா என்ன பண்ணுறது? சூரத்தில் நடந்தது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. எலெக்ஷன் போலிங்கே இல்லாமல் பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்கிறான். நோட்டான்ற கான்செப்ட் வந்த பிறகு சட்டப்படியே அது தவறு, எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படியே தவறு. கரெக்டு. சரிப்பா, கேண்டிடேட் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டான்ப்பா, ஓட்டு போட விடு, நோட்டா நோட்டா இருக்கப்பா. அன்னைக்கு ஒருவேளை 17 லட்சம் ஓட்டர்ஸ், 60% போலிங்கு, 6, 4, 24, 8,24,000 பேர் ஓட்டர்ஸ். வாதத்துக்கு வச்சுப்போம், இதெல்லாம் நடக்காது நீ ஒன்றும் சொல்ல முடியாது. அன்னைக்கு 1 லட்சம் பேர் வந்து நோட்டா குத்துறான், பிஜேபிக்கு ஒருத்தம் கூட வந்து ஓட்டு போடல, எல்லா மிஷினும் காலியாக இருக்கு. எலெக்ஷன் மறுபரிசீலனை, எலெக்ஷன் ரத்தாகுமா ரத்தாகாதா? ரத்தாகும். அப்புறம் எப்படி நோட்டான்ற ஒன்று இருக்கும்போது நீ எப்படி வந்து எல்லா கேண்டிடேட்டும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு நீ வந்து அவன் வந்து எம்பி ஆகிட்டான் ஜெயிச்சிட்டான் டிக்ளேர் பண்ணுவேன்? நோட்டா இஸ் ஆல்சோ ஏ கேண்டிடேட். எஸ், உண்மை. அப்போ சூரத்தில் நடந்து எப்பேற்பட்ட ஜனநாயக படுகொலை. அப்போ இந்த சிஸ்டத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? இந்த கேடுகட்ட எலெக்ஷன் கமிஷன் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? மிக கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் எலெக்ஷன் கமிஷன் நடக்குது. நான் அதை சொல்லலை, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் நடந்துக்கலை. அது ஆளுங்கட்சிக்கு பிஜேபிக்கு சாதகமாக தான் நடந்துக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை போயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இவிஎம் மோசடி அப்படின்றதுலாம் தப்பு, இவிஎம் பர்ஃபெக்ட். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது நம்ம. ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் பாரபட்சமான எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறதால மிஷின் மேலே இருக்க சந்தேகம் மக்களுக்கு இன்னமும் அதிகமாகுது. ஆனால் இது ரெண்டும் வேற. புரியுது, இது ரொம்ப மைனூட் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஆமாம், இது ரொம்ப மைனூட் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி இண்டு எடிட்டோரியலில் தான் எழுதியிருக்கான், ஆங்கில இண்டு எடிட்டோரியலில். எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறான்றா? நடக்கலை. தெளிவாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடக்குது. அதனால் எலெக்ஷன் கமிஷன் மேலே மக்களோட நம்பிக்கை சதிஞ்சு போயிருக்கா? ஆமாம், சதிஞ்சு போயிருக்கு. ஆனால் இவிஎம் விவிபேட் இது மேலெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அது தவறு. சிஸ்டம் ப்ராப்பராக தான் இருக்குது. இவிஎம் மோசடி, அதனாலெல்லாம் மோடி ஜெயிக்கல, மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிக்கிறார் இல்லையா? எஸ், இது ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்கூடாது. அதனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது இன்றைக்கி. ஆகவே ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையிறதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. யார் காரணம் ஒரு பிரச்சனைக்கு? யார் காரணம்னு பார்க்கணும்ல. கரெக்ட் சார். ஒருவேளை இது ஒரு அசம்ஷனாக கேட்குறேன், இப்போ ஆளுங்கட்சி தரப்பில் இவங்க பேசுகிற பேச்சுகள் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள், மக்களுக்கு எதிரான பேச்சுகள், மக்களை வந்து தொய்வடைய செஞ்சுருக்குமா? அது ஒரு காரணமாக இருக்குமா? அது தெரியல. அது தொய்வுடைய செஞ்சுருக்கா, உற்சாகமடைய செஞ்சுருக்கான்னு தெரியல. ஏன்னா மோடி எது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வாக்குகளை மனதில் வைத்து தான் பேசுவார். மோடி பேசுகிற எதையுமே நீங்கள் வாய் தவறி வந்த வார்த்தைகள்னு தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம். மோடி தொடர்ந்து அதை பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அதை அதிகரிச்சுக்கிட்டே போகிறார். மோடிக்கிட்ட ஒரு குணம் உண்டு, ஒரு கருத்தை வந்து அவர் மக்கள் பெரும்பா, அதாவது நம்முடைய பாஷையில் வித்தின் கோட் குறைஞ்சபட்சம் சவுத் இந்தியாவில் இருக்கவன் காரி துப்புற ஒரு விஷயத்த மோடி பேசுகிறாரு அப்படின்னா அதை ஒரு கூட்டத்தோடு நிறுத்த மாட்டார், 9 கூட்டத்தில் பேசுவார். அது அப்படியே அதோட வெலாசிட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகும். இட் வில் இன்க்ரீஸ் த வெலாசிட்டி. தெரியாமலாம் அவர் பேசலை. இது வாக்குகளை பிஜேபிக்கு தனக்கு மோடிக்கு கொண்டு வரும் என்று மோடி உறுதியாக நம்புகிறார். தெரிஞ்சே பேசுகிறார், தெரிஞ்சு தான் மோடி பேசுகிறார். அப்போ வட இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் என்னென்னா தென்னிந்தியாவில் இருக்க நிலைமையிலேருந்து வேறுபட்டதாக இருக்குது. நம்ம நினச்சே பார்க்க கதி கலங்குற விஷயங்களை அவங்க சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போகிறாங்க. எந்த நாட்டிலையாவது இந்த அட்டுழியம் நடக்குமா? சொந்த நாட்டு மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொம்பு சீவி விட்டு நிறுத்துகிற வேலையை மோடி செய்கிறார். இஸ்லாமிய பெண்கள், இந்து தாய்மார்களே, இந்து சகோதரிகளே, உங்கள் தாலியை அறுத்து காங்கிரஸ் இஸ்லாமிய பெண்களை கொடுக்க போதுன்றார். அந்த நிமிடமே அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும்ல மோடியை, சுவமொட்டாவை ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. குறைஞ்சது ஒரு 5 நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாமல் நிறுத்தியிருக்கணும்ல. ரஞ்சித் சுர்ஜேவாலா காங்கிரஸ்காரன் ஹேமா மாலினியை பற்றி தவறாக பேசினார், பெண்களை பற்றி 2 நாள் பிரச்சாரத்துக்கு தடை விதிச்சதில் எலெக்ஷன் கமிஷன், நல்ல முடிவு அது. பெண்களை பற்றி யார் தவறாக பேசினாலும் அதுதான் நடவடிக்கை. ஆனால் பிரதம மந்திரி இவ்வளோ தூரம் பேசுகிறார். அதாவது ஆபாச பேச்சுக்களை விட பல மடங்கு ஆபத்தானது வெறுப்பு பேச்சு. மதத்துக்கு எதிராக, ஒரு ஜாதிக்கு எதிராக
நீங்கள் பேசக்கூடிய பேச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது ஆபாச பேச்சு, மோடி பேசுறது வெறுப்பு பேச்சு. ஆகவே இது தேர்தலில் தனக்கு வெற்றியை கொடுக்கும்ட்டு அவர் பேசுறார். இதுதான் இதில் இருக்க ஆபத்து, இதுதான் இதில் இருக்க ஆபத்து. மோடி அந்த நோக்கத்தில் தான் அவர் அதை மோடி தெளிவாக அதில் தான் பண்ணுறாரு. மோடி எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து போட்டதாக அப்போ கண் துடைப்பா, அவ்வளோதான் கண் துடை, அவ்வளோதான். அவன் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறான், நட்டாக்கு அனுப்புறான். ஏன்டா பேசினது மோடி, நீ எதுக்கு நான் நட்டாக்கு அனுப்புறேன், கட்சியை ஏண்டா பொறுப்பாக்குற, ரஞ்சித் சுர்ஜேவாலாக்கு அவருக்கு தானே நீ வந்து ரெண்டு நாள் தடை விதிச்ச. ஸோ மோடி காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பொம்மை தான் இந்த தேர்தல் கமிஷன் கை பாவம். ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன்ட்ட வேணாம். இந்த மக்கள் வாக்கு சதவீதம் குறைவதற்கு தேர்தல் கமிஷன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மையும் ஒரு காரணம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மெயின் ரீசன் பொலிட்டீஷியன்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, பொலிட்டீஷியன்ஸ் அஸ் அ கிளாஸ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதறி கொண்டிருக்கிறது. மோடியோ பிடிக்கல, ஆனால் மாற்று எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு எதிர்கட்சிகள்கிட்ட யோகியதை இல்லை. அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். மோடி வேணாம், ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு மோடியை பதவியிலேருந்து இறக்குற அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு யோகியதை இல்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் சிலர் 25-30 வயது இளைஞர்கள், அதில் 40 வயது கடந்தவங்களும் இருக்காங்க, ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேன்றாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருப்பேன், வெயில், அதெல்லாம் இல்லை. சித்தாந்த ரீதியாக தெளிவாக சொல்கிறாங்க, அதாவது அக்ஷர சுத்தமாக பேசுறதுன்னு வாங்க, தெளிவாக சொல்கிறாங்க எதுக்கு நான் ஓட்டு போடணும், எல்லாம் திருடன், எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறது. இந்த வார்த்தை தான் வருது, ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து தெளிவாக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யோசிச்சு முடிவு, யோசிச்சு தெளிவாக எடு. அதைத்தான் நான் சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாமே, ஃப்ரீயாக இருக்கலாம் வெயிலில் போய் எதுக்கு போய் அங்கே நிற்கணும். காலைல ஜாலியாக 8-9 மணிக்கு நான் எந்திரிப்பேன், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து ஆன்லைனில் படம் பார்ப்பேன், இல்லை படிப்பேன், மறுபடியும் சாப்பிட்டு தூங்குவேன், மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் படம் பார்ப்பேன், அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் எங்கன்னா முடிஞ்சால் வெளில போவேன், இல்லைன்னா அப்படியே மறுபடியும் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நான் செய்கிறேன். நான் எதுக்கு இவனுங்களுக்கு போய் ஓட்டு போகணும்? இல்லைங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியமான எலெக்ஷன் என்னங்க, முக்கியமான எலெக்ஷன் எது மாறப்போகுது சொல்லுங்கள். இப்படி ஒரு அவநம்பிக்கை தெளிவாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் வந்து ஏதோ அறகுறை மனதுடனோ அன்று ஒரு நாள் விடுமுறையை கழிக்க வேண்டும், வேகாத வெயிலில் போய் வந்து இந்த திருடன்களில் ஒரு திருடனுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிலாம் கூட இல்லை. நான் ஏன் ஓட்டு போடணும்? இப்போ நான் பக்கத்தில் எதிர்க்க நடந்து போய் 5 நிமிஷத்தில் ஓட்டு போட்டு வரலான்னா கூட வேணாம், இல்லை நீ மிஷின் அவங்ககிட்ட கொண்டு போனால் கூட நான் போட மாட்டேன்மா, அதுதான் அந்த நிலைப்பாடு. அந்தளவுக்கு போய் அந்தளவுக்கு வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சார், வீட்டுக்கு போயிட்டு கையெழுத்தை வாங்கிட்டு, குரியர் வந்தால் கையெழுத்து போட்டு வாங்கும் இல்லை, அது மாதிரி கழுத்து போட்டு ஒரு பத்தான உங்களுக்கு பிடிச்ச பத்தான அமுத்துக்கலாம், வேணாம் ஓடி போயிடுன்றோம். நான் எனக்கு மெனக்கெட்டு உனக்கு ஓட்டு போறதுக்கு வரணும், பூத்துக்கு கஷ்டப்படுறேன், வெயில், அதெல்லாம் கிடையாது. இன்டென்ஷனே உனக்கு ஓட்டு போட வேணாம். நான் ஏசி ரூம்ல இருக்கேன், நீ எனக்கு ஒரு மிஷினை கொண்டு வந்து கழுத்தை வாங்கிட்டு ஜஸ்ட் லெஸ் தான் 2 மினிட்ஸ் உனக்கு பிடிச்ச பத்தான அமுத்துங்க சார், நாங்கள் மிஷின் எடுத்துகிட்டு போயிடுறோம், போர்ட்டபிள் இவிஎம்னா வராது, ஓடி போயிடு. நான் ஏன், அதாவது ஓட்டு போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு மனிதனோட சுய மரியாதை, ஜனநாயகம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது. ஆனால் அதை நான் பயன்படுத்த மாட்டேன்ற நிலைக்கு வரேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஆபத்தானது. புரியுதா நான் சொல்கிறேன், நல்லா யோசிக்கணும். நீங்கள் ஒரு எளிய மனிதனை எம்பவர் பண்ணுறது எது? ஓட்டு. எஸ், அது உன்னுடைய கடமை, உரிமை, உன் கையில் இருக்க ஆயுதம். ரத்தம் சிந்தாமல் நீ அரசை மாற்றலாம், அப்படி தான் நம்ம இந்தியாவில் மாற்றிருக்கோம். 77 மாற்றணும், 89 மாற்றணும், 2004 மாற்றணும், 2014 மாற்றணும், ஒரு தொழில் ரத்தம் சிந்தாமல் நம்ம மாற்றணும். இன்றைக்கி நான் வந்து அந்த ஆயுதத்தை பயன்படுத்த மறுக்கிறேன். என் கண்ணு முன்னால் கொண்டு வந்து வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் அமுத்துங்க சார், கையெழுத்து கூட போட வேணாம், அந்த சரமும் கூட வேணாம் சார், ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் சார் அமுத்துங்க சார்னா வேணாம். நான் எவனையும் ஆதரித்து எனக்கு ஆளுவதற்கு தகுதியானவன் தான் இவன்னு என்டார்ஸ் பண்ண நான் விரும்பலை. இதான ஓட்டு போட மறுப்பவர்களோட எண்ணிக்கை, அது எவ்வளோ ஆபத்தான போக்கு. இந்த விவகாரத்தில் மோடியினுடைய இந்த பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி 400+ அப்படின்னு ஒரு வச்சுருந்தாங்க. இப்போ போக போக அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு, பயத்தின் வெளிப்பாடு தான் இப்படியான அவதூறு பேச்சுகள். பல இடங்களில் அவங்களுக்கு சீட்டுகள் கம்மியாக போகுதுன்னு சொல்கிறாங்க சார். உங்களுக்கு வந்து தகவல்கள் எப்படி சார் இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இப்போது? இல்லை அது உண்மை, நான் ஆப்கி பார் 400 பார்லாம் சொன்னாங்க, 400 சீட்டுனாங்க, 370 அதெல்லாம் இல்லைன்றது அப்போயே தெரியும், அதை விட அதிகமாக இப்போ அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்கேயுமே மோடி 370 400 பற்றி பேசவே மாட்டேன்றார். சீட்டு குறையுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு போச்சு, நல்லாவே தெரியுது. 303 சீட்டு லாஸ்ட் டைம் வாங்கினது, அது கண்டிப்பாக கிடைக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். 272 இஸ் த மினிமம் நம்பர், மேஜிக் மார்க். அது கிடைப்பதே இந்த தடவை சந்தேகம் தான் சொல்கிறாங்க, அது கிடைக்காதுன்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன், பட் அது சந்தேகம்னு சொல்ல, அது சந்தேகன்றது தான் வரக்கூடிய தகவல்கள். அந்த ஐயப்பாடு பிஜேபிக்கும் மோடிக்கும் இருக்குது, அவர்களுக்கும் அந்த ஐயப்பாடு இருப்பதால் தான் அவர்கள்
இன்றைக்கு இந்த மாதிரியான டைம் டெஸ்டட் வெப்பன் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்குது. காலத்துக்கும் அவங்களுக்கு பயன் கொடுத்த ஒரே ஆயுதம் மதவெறி பேச்சு, அதை கையில் எடுத்திருக்காங்க. சி, இந்த பிரச்சாரம் முஸ்லீம்களுக்கு எதிரான மோடியின் பிரச்சாரம் வெளிப்படையாக பச்சையாக அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பு. மோடிக்கு வாக்குகளை கொடுக்காது, வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்காது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இது அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்கலாம், அவங்க தெரிஞ்சு தான் இதை பேசுகிறாங்க. இந்த அடுத்த 5 ஃபேஸில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து இனிமேல் குரூஷியல் எலெக்ஷன் இனிமேல் தான் இருக்குது. மே 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி கடைசியாக வாரணாசி மோடி தொகுதி வரைக்கும் அந்த 5 ஃபேஸ் தான் பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த பேச்சுக்கள் வந்து மோடிக்கு வாக்குகளை கொடுக்காது என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக 400 370 வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். 272 வருவது சந்தேகம் என்ற ஐயப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. மெஜாரிட்டி இல்லைனா கூட்டணி அரசு தான். அப்போ தான் நினச்சதெல்லாம் மோடி ஆட முடியாது. இதுதான் அதில் இருக்க சிக்கல். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரணுன்ற நம்பிக்கையில் அவங்க வேலை செய்கிறதா தெரியல. மோடியோட எண்ணிக்கையை குறைக்கணுன்ட்டு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. 300 200 போதும் எதிர்கட்சிகளுக்கு, அதுவே பெரிய வெற்றி. ஆக இந்த எலெக்ஷன் வித்தியாசமான எலெக்ஷன். மோடிக்கு நம்பர்ஸ் தனக்கு இல்லைன்றது தெரியுது, ஆனால் மெஜாரிட்டி கிடைக்கும், அதாவது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்குமா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான்றதுல மோடிக்கு சந்தேகம் கிடையாது, பெரும்பாலானவங்களுக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் எவ்வளோ குறைய போகுதுன்றது தான் மெயின். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் வெற்றி பெறுவதில் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, மோடியின் எண்ணிக்கையை குறைத்தால் போதும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அவங்க செயல்பாடு சார், எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை, அவங்க செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? இல்லை, இந்த சிஸ்டத்துக்குள்ளே இவ்வளோ தான் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணாங்கன்னா, இப்போ மம்தா பானர்ஜி தனியாக போய் நிற்கிறாங்க, அது ஒரு விதத்தில் நல்லதுன்றாங்க. ஏன்னா 3-way கண்டெஸ்டில் மம்தாவை பிடிக்காதவங்க காங்கிரஸ் மம்தா இருந்தால் பிஜேபி குத்திடுவாங்க, இப்போ காங்கிரஸுக்கு குத்தலாம் அவங்க. ஓகே, ஏன்னா மம்தாவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது, அது காங்கிரஸுக்கு போதா பிஜேபிக்கு போதான்றதான் பிரச்சனை. பெங்காலில் பிஜேபி கடந்த முறை மொத்தம் உள்ள 42 சீட்டில் 18 சீட்டு ஜெயிச்சது, இந்த முறை அது கண்டிப்பாக கிடைக்காதுன்றாங்க. ஒருவேளை அது 18 கூடிச்சுன்னா டெல்லியில் அவங்க நம்பிக்கை எண்ணிக்கை கூடும். ஓ, வெஸ்ட் பெங்கால் தான் குரூஷியல் ஸ்டேட், வெஸ்ட் பெங்காலும் ஒரிசாவும் தான் குரூஷியல் ஸ்டேட்னு ஒரு பார்வை இருக்கிறது. கேரளாவில் சண்டை போட்டுக்கிறாங்களே சார், அது காங்கிரஸும் லெஃப்ட்டும் கேவலமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது வந்து பிஜேபி கூட பேசாத பேச்சா ராகுல் காந்தியை பற்றி பினராயி விஜயன் பேசுகிறார். பப்புன்னு யார் சொல்வா? ராகுல் காந்தியா? பிஜேபி காரங்க. பினராயி விஜயன் சொல்கிறார் பப்புன்னு. சிபிஎம் எம்எல்ஏ சொல்கிறாரு உன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் உனக்கு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், அவன் சொல்கிறான், சிபிஎம் சொல்கிறான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் ராகுல் காந்திக்குன்னு சிபிஎம் எம்எல்ஏ சொல்லுகிறார். ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொன்னார், பினராயை பற்றி 2 CM அரெஸ்ட் பண்ணாங்க ஒரே சார்ஜு, அவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு வயலேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷனு. கெஜ்ரிவாலையும் ஜார்க்கண்ட் சிஎம் ஹேமந்த் சோரனையும் அதே சார்ஜ் தானே பினராயி, உன்னையும் அரெஸ்ட் பண்ணல, அப்போ உனக்கு என்ன பிஜேபியோட டீலிங்கானு. பினராயி விஜயன் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வி அரசியல் ரீதியிலான கேள்வி. அது பிஜேபி சிபிஎம்ஐ எங்கோ குத்தி குடைந்திருக்கிறது, அதனால தான் அவர்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்னு பேசுகிறாங்க. ராகுல் காந்தி லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேசஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் பினராயி விஜயன் அண்ட் பினராயிஸ் டாட்டர். ஹேமந்த் சோரனையும் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி ஹேமந்த் பினராயோட டாக்டர் பினராயும் அரெஸ்ட் பண்ணலாம், கேஸ் இருக்குது மோடி அரசாங்கத்தோட லாஜிக் படி. ஆனால் ஏன் அரெஸ்ட் பண்ணல, அப்போ உங்களுக்கு டீலான்னு கேட்குறாரு. அந்த டீல்ன்ற வார்த்தை வந்து, ஐ மீன் பொலிட்டிக்கலி அது ராகுல் காந்தி கேட்குறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். எலெக்ஷன் டைமில் எதை வேணால் பேசுவாங்க, மத ரீதியாக பேசினா மட்டும்தான் நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியும், மற்றபடி எதை வேணால் பேசலாம். ஸோ அதுதான் பிஜேபி சிபிஎம் ரொம்ப குத்தி குடஞ்சிருக்கு, அதனால தான் உன் டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் அது போகுது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிபிஎம் இந்த முறை தன்னுடைய இருப்புக்காக எக்ஸிஸ்டன்ஸ்க்காக போராடிட்டுருக்கு. எப்படின்னா, கடந்த முறை சிபிஎம் வாங்கின வாக்கு சதவீதம் 1.75% ஆல் ஓவர் இந்தியா. ஜெயிச்ச சீட் எவ்வளோ தெரியுமா? 543 3 தமிழ்நாட்டில் 2 கேரளாவில் 1. இந்த முறை 11 சீட்டு மினிமம் சிபிஎம் ஜெயிக்கலன்னா அவங்களோட தேசிய அங்கீகாரம் ரத்தாகிவிடும். ஓகே, அப்போ சின்னம் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் சின்னத்தை விடுவான், அடுத்த எலெக்ஷனில் முடிச்சுவான். சிபிஐக்கு நெகரகனேஷன் போயிடுச்சு 19 இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷனில் கூடுதல் வாக்கு வாங்கினா சின்னம் இருக்கும், இல்லைன்னா போயிடும். ஸோ ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தங்களுடைய அடையாளத்துக்காக இன்று போராடி கொண்டிருக்கின்றன. சிபிஐக்கு ஏற்கனவே போயிடுச்சு இந்த எலெக்ஷன் வந்து கிரேஸ் பீரியடு. சிபிஎம்முக்கு அவங்க கேரளா உள்ள 11 சீட்டு ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா வாக்கு சதவீதம் ஏக இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை தாண்டணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கலைனாலும் சிபிஎம் லூஸ் இட்ஸ் நேஷனல் ரெக்கக்னிஷன். கேரளா குரூஷியல் எலெக்ஷன். இன்னொன்றுங்க, சிதம்பரம் சொன்ன மாதிரி, பா சிதம்பரம் ஒன் ஸ்டேட் பார்ட்டியாக சுருங்கி போச்சு கேரளா சிபிஎம். வெஸ்ட் பெங்காலில் 0, 34 ஆண்ட பெங்காலில் 0, திரிபுராவில் 0, கேரளாவில் லாஸ்ட் டைம் 1. 84 இந்திரா காந்தி செத்து ஏக இந்தியாலையும் காங்கிரஸால் வீசினப்போ கூட வந்து பெங்காலையும் ஆந்திராலையும் சிபிஎம் எதிராக வீசிச்சு. 38 MPs போனாங்க 42 வெஸ்ட் பெங்காலில், 38 பேர் ஜெயிச்சு போனோம். 38 சிபிஎம் 38 சிபிஎம்
2004 லெஃப்டோட எண்ணிக்கை வந்து 56, அதில் சிபிஎம்க்கு 44. 44 என்னமா 44 சீட்டு வச்சுருந்தான், 43-44 சீட்டு இன்னைக்கு 3. அது ஸ்டாலின் இல்லை, திமுக இல்லைன்னா 1. ஸோ தன்னுடைய இருப்புக்காக, எக்ஸிஸ்டன்ஸுக்காக சிபிஎம் போராடி கொண்டிருக்கிறது. அதனால தான் ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறது அவங்களுக்கு ஏன் கோபம் வருது. ராகுலை தவிர யாராவது நின்றுலாம் ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க. இன்னொன்று, ராகுல் வயநாட்டில் நிற்கிறத சிபிஎம் எதிர்க்கிறத மாதிரி அபத்தமானது எதுவும் கிடையாது. அங்கே ராகுல் நிக்காட்டியும் ஒரு காங்கிரஸ்காரன் தான் நிற்க போகிறான். எஸ், உங்களுக்கு என்ன வந்தது? நீ பப்புன்னு சொல்கிற இல்லை, இது என்ன அரசியல்? இது பிஜேபியோட அரசியல் தானே இது. பிரகாஷ் ஜவடேகரை சிபிஎம் லெஃப்டோட கன்வீனர்ஸ் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கான். நந்தகுமார்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் முன்னால் இன்னும் இண்டோவில் வந்திருக்கு பெருசாக. அது பெரிய அனலை கிளப்பியிருக்கு கேரளாவில். காங்கிரஸ் என்ன செய்கிறான், சிபிஎம் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஜெயரஞ்சன் பிஜேபிக்கு ஓட போகிறான் அப்படின்றான். கேரளா டிஃப்ரெண்ட் ஸ்டேட், முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் டோட்டல் பாப்புலேஷன் 45%. கிறிஸ்டின்ஸ் மத்தியில் பிஜேபி ஊடுருவி இருக்குது, பெரிய அளவில் ஊடுருவல் நடந்திருக்கு. லவ் ஜிகாதை பற்றியெல்லாம் கிறிஸ்டின் சர்ச்சஸில் படம் போடுறாங்க. அங்கே கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் மோதல் முத்திக்கிட்டு இருக்குது. வித்தியாசமான ஸ்டேட் கேரளா. கிளமை வேறு மாதிரி, கிளமை அங்கே சுத்தமாக வேறு. சிபிஎம் வந்து 3 ஸ்டேட்டில் இருந்தது வாஷ்ட் அவுட். ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஏங்க, மொத்தமே நீ 3 சீட்டு ஜெயிச்சு போன எலெக்ஷனில் 1.75% என்னங்க இது? ஸோ தன்னுடைய ரெக்கக்னிஷனுக்காக, தேசிய அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிபிஎம் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. நன்றி சார். நன்றி.